அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. 9/12/2020 அந்த நடிகையின் வாழ்க்கையில் நடந்த விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி நாம அதோட கிளைமேக்ஸ பேசுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. சோ அந்த வீடியோவில் நான் தெளிவா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த விஷயமெல்லாம் மக்களுக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாளைக்கு இதோடைய முடிவு என்ன ஆச்சு அப்படிங்கறத சொல்றப்போ மக்களுக்கு புரியும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம். ஆனால் இதை நான் என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க, இதை பல பேர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் வந்து இது தேவையில்லாம இருக்கு, அன்வான்டா இருக்கு, நீங்க பாயிண்ட மட்டும் போடுங்க அப்படிலாம் வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. நான் எப்பவுமே கமெண்ட்ஸ் பத்தி பெருசா நான் வந்து மைண்ட் பண்ணது கிடையாது, நான் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். பட் என்னன்னா, இது நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஏன் எப்படி இருக்குன்னா, நம்ம இன்னைக்கு நம்ம சொல்ல போற விஷயத்துக்காக நேற்று நம்ம அவங்க தயார்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் நம்ம அந்த வீடியோவை போட்டோம். ஏன்னா யாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணி நம்ம போறதை வந்து சும்மா போடணும்னு நினைக்க மாட்டாங்க. அது வந்து ஹியூமன் இது கிடையாது. சோ அதுக்காக தான் நான் வீடியோவை போட்டிருந்தோம். நான் எப்படி எடுத்துக்கிறேன் இந்த விஷயத்த அப்படின்னா, வீடியோவை முழுசா பார்த்து இது எதுக்கு போடப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத புரிந்து கொள்ளக்கூடிய IQ லெவல் இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கிறேன். அப்படி வீடியோ முழுசா பார்க்க கூட அவங்களுக்கு வந்து டைம் இல்லாம ஸ்கிப் பண்ணி பார்த்து, இல்ல நான் பேசினதை ஃபுல்லா பார்த்திருந்தாலும் நான் பேசின விஷயத்த முழுசா கிராஸ் பண்ணி அவங்க தலைக்குள்ள எடுத்துக்காம தேவையில்லாத கமெண்ட் போடுறவங்களை வந்து IQ லெவல் குறைவா நான் பாத்துக்கிறேன். நான் அப்படிதான் இந்த விஷயத்த நான் இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு இந்த இடத்துல. ஏனால் எந்த ஒரு சேனல்காரங்களும் ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதுல ஒரு 8 மணி நேரம் உழைப்பு இருக்கு. அந்த 8 மணி நேரம் உழைப்பை சும்மா யாரும் கொண்டு வந்து போட மாட்டாங்க. அது எல்லாருக்கும் சேனல் ரன் பண்றவங்களுக்கு தெரியும். பாக்குற நேயர்களுக்கு தெரியல அப்படின்னா IQ லெவல் கம்மின்னு தான் நான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. சரி, நீ வீடியோக்குள்ள போயிடலாம். 9/12/2020 அன்னைக்கு நடந்த விஷயம் என்ன, ஏன் சின்ன திரை நடிகை வந்து அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு தள்ளப்படுறாங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு அதோடைய கிளைமாக்ஸ பாத்திரலாங்க. இதை நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ நம்ம முத முதல்ல எடுத்து நம்ம பார்த்தப்பே வந்து ரெண்டு விஷயம் எங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தகவல் எங்க தேவைப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில நாங்கள் 4 விஷயம் எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இதுவரைக்கும் வெளிவராத ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது. சோ முதல் தகவல் என்ன பாத்தீங்கன்னா, தகவல் நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பாத்துக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், அன்னைய நாள் வந்து EVP ஒரு விஜய் டிவியோடைய ஒரு ஷோ. அந்த ஷோல வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீம் எல்லாம் வந்திருக்கிறாங்க, இவங்களும் போயிருக்காங்க, நடிகையும் போயிருக்காங்க. அந்த சமயத்துல வந்து லாஸ்ட் நைட் வரைக்கும் அந்த ஷோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் அரங்கேறது நமக்கு தெரியும். சோ இந்த இடத்துலதான் நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் அந்த தகவல் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாரு. சோ அந்த தகவலை சொன்னா அது உங்களுக்கு புரியணும் இல்லைங்களா? சோ அதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சித்ரா வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருந்த ஒரு முன்னே நடிகையா இருந்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வர கணக்கு வழக்கு, வர செக்ஸ், வர பேமெண்ட் எல்லாத்தையுமே அவங்க அம்மா தான் பேங்க்ல போய் போடுறது, அதை எடுத்துட்டு வர்றது பண்றது எல்லா வேலையும் பாத்துட்டு இருந்தாங்க. இதனால பேங்க்ல அவங்க அம்மாவுடைய மொபைல் நம்பர், அதாவது ஒரு கான்டாக்ட் நம்பர் தரணும் மெசேஜ் பண்றதுக்கு இல்லையா, மெசேஜ் ரிசீவ் ஆகிறதுக்கெல்லாம் அதுக்கு அவங்க அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்பர் தான் கொடுக்கப்பட்டிருந்தா நம்ம தகவல் நமக்கு சொல்றாங்க தெரிந்த நபர். என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. இதன் அடிப்படையில அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்பே வந்து ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர், ஒரு ரைட்டரை வந்து அவங்க காதலிச்சதா ஒரு தகவல் சொல்றாங்க. ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர் போய் திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கை சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த நிச்சயத்திற்கு அந்த காதல் போனதாகவும் தகவல் நம்ம சொல்றாங்க. அந்த நிச்சயத்தை தடுத்து நிறுத்தி இவன் கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்காது, உன்னை விட கொஞ்சம் ஹையரா கல்யாணம் பண்ணிக்கோனு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இந்த விஷயத்த அறிவுரை கூறி அந்த நிச்சயத்தை நிறுத்ததாகவும் ஒரு தகவல் நமக்கு தெரிவிக்கிறாங்க. நிச்சயம் நிறுத்தப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் ஹேமாத் அப்படிங்கிற நபர் வந்து வாழ்க்கைக்குள்ள வராரு. அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன் சொல்லப்படுது. அதனால அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்றாங்க, ரெண்டு குடும்பமும் பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு August 2020 நிச்சயதார்த்தம் பண்றாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு தென் February 2021 மேரேஜ் பண்ண போறதா அறிவிப்பு வெளியிடுறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி November 2020 ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணப்படுறது. சோ ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்து அபிஷியலா போய் அவங்க வீட்டுல வாழ போறான். சோ அப்ப போறப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ வந்து உன்னுடைய கணக்கு வழக்கு, உன்னுடைய அமௌண்ட், உன்னுடைய விஷயம் எல்லாத்தையுமே ஓன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ, அவர்கிட்ட கொடுக்கூடாது, இன்லாஸ்ட கொடுக்காத, இதெல்லாம் நிறைய வீடியோ பேசியிருந்தோம். அதான் நான் இந்த வீடியோ முக்கியமா நான் போட்டது காரணம். சோ ஓன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ, நீ கண்ட்ரோல இழந்துடாத, அப்பதான் உனக்கு ஹோல்ட் இருக்கும் சொல்லப்பட்டு தான் அந்த பெண் அனுப்பப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து கணக்கு வழக்கு எல்லாமே வந்து இவர் செக்ஸ் போய் போறது வரது அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாத் இருந்துகிட்டு இருந்தாலும் எல்லாத்துடைய இன்ஃபர்மேஷன் அந்த மெசேஜஸும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தான் வந்துகிட்டு இருந்தா தகவல் சொல்றாங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் அவங்க அம்மாவே தொடர்ந்து பாத்துட்டு இருந்தாலும் நம்ம தகவல் சொல்றாங்க. இது என்ன ஆகுதுன்னா, அந்த 9/12/2020 அன்னைக்கு
அவங்க டெபிட் கார்டை கொண்டு போய் அந்த சித்ரா டெபிட் கார்டை கொண்டு போயிட்டு ஒரு அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டை வித்ரா பண்ணப்பட்டிருக்கு. அந்த அமௌண்ட் வித்ரா பண்ணப்பட்ட உடனே நமக்கு தெரியும் வித்ரா பண்ணால உடனே மெசேஜ் வந்துடும் நமக்கு பேங்க்ல இருந்து. ஸோ அந்த அம்மா நம்பருக்கு மெசேஜ் போகப்படுது. போன உடனே அந்த கால் இமீடியட்டா சித்ராக்கு லண்டப்பாகுது. ஏன் அவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கீங்க என்ன காரணம்னு கேட்கறாங்க. இல்லை நான் எடுக்கல நான் ஷூட்ல இருக்கேன் அவர் எடுத்துட்டு வந்திருக்காருன்னு சொன்னோடனே ஏன் நீ கண்ட்ரோலை கொடுத்த அவர்கிட்ட எதுக்காக கொடுத்தேன்னு ஒரு சண்டை அவங்க கேட்கறாங்க. இது ஏன் கேட்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு அதுக்கு ஒரு சின்ன முன் உதாரணம் முன் விஷயம் சொல்றாங்க என்னன்னா அதற்கு முன்னாடி தான் ஹேம்நாத் வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனால் இப்ப பிசினஸ் எல்லாம் பண்ணல எல்லாம் லாஸ் ஆகி போனதாகவும் இப்ப நிறைய பேர் அவர் ஏமாத்தி பணம் கடை வாங்கியிருந்ததாகவும் ஒரு தகவல் வந்து அவங்க அம்மாவுக்கு யாரோ சொல்றாங்களோ ஒரு தகவல் அவங்க சொல்றாங்க. அதன் அடிப்படையில இது வந்து இது ஒன்னும் ஏமாத்திட போறாங்க ஹோல்டு போயிட போது உன் காசு எல்லாம் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அவங்க அம்மா வந்து போன்ல பேசிட்டு இருந்தா ஒரு தகவல் நமக்கு சொல்றாங்க. அந்த சமயத்துல ஹேம்நாத் கால் பண்றாரு சித்ராக்கு. கால் பண்ணப்ப கால் வெயிட்டிங் போகுது தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப இவங்க வந்து இருமா ஷூட் டைம் ஆயிடுச்சான் கூப்பிடுறேன்னு கட் பண்றாங்க. ஹேம்நாத் கால் உள்ள ரிசீவ் ஆகுது. யாரு போன்ல கேட்கிறாரு அம்மா பேசினாங்கன்னு என்ன கேட்டு என்ன பிரச்சனை இந்த மாதிரி யாரோ சொல்லிருக்காங்களா அவனை பத்தி தப்பா என்னன்னு தெரியல அதே மாதிரி இந்த வித்ரா பணத்தை பத்தி பேசிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரு அவங்க விஷயத்த கன்வே பண்றாங்க. கன்வே பண்ண பிரச்சனை ஆரம்பிக்குது. சரி இப்ப ஷூட் நான் போறேன்னு சொல்லி டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த போனை கட் பண்ணிட்டு அவங்க ஷோக்குள்ள போயிட்டு போடுறதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. இது எப்படி சொல்லப்பட்டுச்சுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஷோக்குள்ள போனவுடனே அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னும் அந்த ஃப்ரெண்ட்ட போனப்போ விளையாட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லார் வீட்லயும் வந்து மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்கும் ஆனா என் வீட்டுல வந்து மாமியார் மருமகன் பிரச்சனையா இருக்கு எப்படி சமாளிக்க போறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொன்னதா ஒரு தகவல் நம்ம தெரிவிக்கிறோம். அப்ப என்னாச்சுன்னு கேட்கறப்ப இந்த விஷயத்த ஃபுல்லா அவங்க சொன்னதாக நம்ம தகவல் அவங்க சொல்றாங்க. ஒரு தெரிந்த நபர் சொல்றாரு. சோ இதன் அடிப்படையில சண்டை வந்து பிரச்சனையா போய் அதுக்கப்புறம் அவங்க ஷூட் முடிச்சுட்டு மிட் நைட் தான் வந்து ஹோட்டல் ரூம் போறாங்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தகவல் அவங்க சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டாவது முக்கியமான தகவல் எல்லாருக்குமே வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் மேல ஒரு சின்ன ஒரு ஒரு மேனிஃபெஸ்டோ இருந்துச்சு. என்ன ஆயிருக்கும் இந்த என்ன மாதிரி ஒரு மால் ஃபங்க்ஷன் ஏற்பட்டிருக்கான் போஸ்ட்மார்ட்டம் இருந்துச்சு. ஸோ நமக்குமே இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சப்ப என்ன தெரிஞ்சதுனால் எல்லாருமே சொன்ன விஷயம் அவங்க வந்து ஹேங் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பொறுத்தளவுக்கு கழுத்தை நெரித்து அவங்க இறக்கல. அவங்க இறந்ததுக்கான காரணம் மூச்சுத்திறன் சொல்லப்பட்டுச்சு. ஸோ மூச்சு திணறல் அப்படின்னா என்ன ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மூலியமா கொஞ்சம் லிங்க் அது போய் அங்கே ஒரு முக்கியமாக நாங்கள் தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட நம்ம பேசணும். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா என் பேர் எதையும் போட்டுறாதீங்க எதையும் வெளியே சொல்றாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா அவங்களுடைய இந்த சம்பவம் வந்து நிகழ்ந்தது ஹேங் பண்ணி கிடையாதுன்றது நான் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. ஏனால் இது இறந்ததுக்கான காரணம் கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்ற காரணம் கேட்கிறப்போ எக்ஸஸ் ஆஃப் போதை பொருள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற தகவல் நமக்கு சொல்றாங்க. அப்ப நம்ம கேட்டோம் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அப்ப சொன்ன விஷயம் என்னன்னா இந்த எலும்பு வந்து முறியவே இல்லை. அதே மாதிரி இந்த எலும்பு முறிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணி பார்ப்போம். சோ கட் பண்ணி பார்க்க எலும்பு முறியவே இல்லை அப்படிங்கறத தெளிவாக சொல்றாங்க. சோ ஓகே இது என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாக்கிறப்போ அது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நார்மலா வந்து இந்த மாதிரி உடற்கூறாய்வு செய்யறப்போ இது வந்து விஷயம் வழியே தெரியாது. அதுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க டாக்ஸிகாலஜி டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய லிவர் போன்ஸ் கிட்னி இது மூணையும் எடுத்து அதற்குன்னு தனி ஒரு டெஸ்ட் இருக்கேன். டெஸ்ட் பண்றப்பதான் என்ன உட்கொண்டுகிட்டாங்க எவ்வளவு அளவு உட்கொண்டுகிட்டாங்க அதுல ஏன் ஏற்பட்டுச்சுன்ற தெளிவான ப்ராசஸ் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டப்போ மேலிடத்துல இருந்து அதுக்கான உத்தரவு வரலன்னு சொல்லிட்டாரு அவரு. இப்ப நாங்க இன்னும் கேள்வி கேட்டோம் ஏன்னா நீங்க இப்பதான் இந்த விஷயத்தை பத்தி ஓப்பனா சொல்றீங்க ஏன் அப்ப நீங்க சொல்லிருக்கலாம் இந்த விஷயத்தை அப்படின்னு கேட்டா ஏன்பா நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையாப்பான்னு கேட்டார் ஒரு வார்த்தை. ஏன்னா அப்படின்னு கேட்டதுக்கு ஏன்னா ஏதோ பெரிய பெரிய பேரோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நான் அப்ப வேற வந்து பிரச்சனை ரொம்ப பீக்ல இருந்துச்சு அப்ப நான் சொல்லியிருந்தா வந்து நல்லா இருந்திருக்குமா அந்த விஷயம்லாம் அப்படின்னு கேட்டாரு. இப்ப ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இப்பதான் பிரச்சனை ஆறி போச்சு இல்ல அப்புறம் என்ன இப்போ அப்படின்ற மாதிரி அவர் கேஷா பேசிட்டு விட்டுட்டு அந்த விஷயத்த. சோ நம்ம என்னன்னா இந்த இடத்துல நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய ஹேண்ட்பேக்கை வந்து பொண்ணு தரப்புலையும் வாங்கல பையன் தரப்புலையும் வாங்கல. ஏன்னா ஹேண்ட்பேக் உள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கஞ்சாவும் பிளஸ் தடை செய்யப்பட்ட சில போதைப் பொருள் இருந்ததாகவும் தகவல் போலீஸை தெரிவிக்கிறாங்க. சோ நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டு பாக்குறப்ப என்ன தெரியுதுன்னா இது குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் அது நமக்கு தெரியாதுங்க. இப்போ இந்த ரெண்டு சம்பவம் இவங்க சொன்ன அந்த விஷயங்கள் இதை ரிலேட் பண்ணி பார்க்கலாமே என்ன நடந்திருக்கும் அன்னைக்கு அப்படிங்கறத பத்தி. அதாவது 9:12 அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொல்லக்கூடியது ரெண்டே பேர் தான். ஒன்னு
ஹேம்நாத் இன்னொன்னு சித்ரா. ஹேம்நாத் சொல்ல மாட்டாரு, சித்ரா சொல்ல முடியாது. சோ நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த ரெண்டு சம்பவங்களை அடிப்படையில வச்சு ரிலேட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து நாட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னால் இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம அந்த விஷயம் இருக்கவே முடியாது, ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் வந்து மணி டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் ப்ரோ நீங்க கொடுத்துருங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க கேஷ் ஹேண்டிங் மட்டும்தான் இருக்கும். கேஷை ஃபர்ஸ்டே கொடுத்துடணும், கொடுத்துட்டு அவங்க டைம் சொல்லுவாங்க, அந்த டைம்குள்ள வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க, யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். சோ இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு அந்த பணம் டிரா பண்ணப்பட்டது ஹெவி அமௌண்ட் வந்து இதற்காக இருக்கலாம். சோ அவங்க போய் கொடுக்கப்பட்டிருக்கலாம், கொடுக்கப்பட்டப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க இடத்துல டெலிவரி பண்ணிருக்கலாம் அந்த விஷயத்த. நைட்டு இந்த நடுவில் இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு, சண்டை ஏற்பட்டுருச்சு. நைட்டு அந்த சித்ரா அந்த பொண்ணு வந்து வந்ததுக்கு அப்புறம் இதன் அடிப்படையில் உங்க அம்மா சொன்னது அடிப்படையில் வந்து பிரச்சனை எழுந்திருக்கலாம், சண்டை வந்திருக்க கூடும். அடுத்தது சண்டை வந்த சமயத்துல இந்த இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லப்படுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அந்த ஷோல வந்து ஏன் நீ கூட டான்ஸ் ஆடனே, அது என்ன கப்பிள் டான்ஸ் ஏன் ஆடுன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இதெல்லாம் அடிப்படையில் வச்சு இந்த சண்டை பீக் ஆயிருக்கலாம், சண்டை ரொம்ப முத்தி போயிருக்கலாம், ரெண்டு பேருக்கும் கை கலப்பு ஏற்பட்டிருக்கிற வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. சோ கை கலப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்னால என்ன விட்டுருங்க, தயவு செய்து என்ன விடு, நான் போய் தூங்கணும், நாளைக்கால எனக்கு ஒர்க் இருக்கு, நாளைக்கால ஷூட் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உள்ள போய் கதவை சாத்தியிருக்கலாம். ஏன்னால் ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது, இது ஏன் இந்த விஷயம் எடுத்துப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு இதை நேத்து வீடியோ நீங்க பாருங்க, அப்பதான் நடிகைகள் ஏன் இந்த விஷயத்தை எடுத்துக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுதுன்ற தெரியவங்க புரியும். அதுதான் வீடியோலாம் போட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே. சோ இது அடிப்படையில போய் கதவை சாத்திக்கிட்டு அவங்க எந்த அளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாம எக்ஸஸா எடுக்கப்பட்டிருக்கலாம், எடுக்கப்பட்டு அவங்க படுத்து தூங்கிருக்கலாம். அவங்க தெரிஞ்சுக்காது, ஏன்னா எடுத்தவனே அது ஏறிடும் படுத்துருவாங்க, பேசாம ஏன்னா தூக்கம் வரணுக்காக படுத்துருவாங்க. படுத்தப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ஒரு ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா இவர் உடனடியா போய் தட்டல, அதையும் அவர் சொல்றாரு உடனே போய் தட்டல ரொம்ப நாள் இருந்து விட்டுன்றாரு. சோ ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு தட்டி ஒரு கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் போய் தட்டிருக்கலாம், கதவு துறக்கப்படாம இருக்கலாம், கதவு பூட்டினவனே இவர் நேரா போயிட்டு ஸ்பேர் கீ வாழ்ந்து கதவு திறந்திருக்கலாம், கூட யாரும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை, கதை தொடர்ந்து உள்ள போய் பார்த்தப்ப போய் எழுப்பி இருக்கலாம், தட்டி இருக்கலாம், அவங்க மூச்சு பயிற்சி இல்லாம இருந்திருக்கலாம், சந்தேகம் ஏற்பட்டிருக்கும், ஏற்பட்டு உடனே இதெல்லாம் வந்து நான் சொல்றது மேபி அவங்க ஏதாவது டாக்டர்ஸ் ஹெல்ப் தெரிஞ்சவங்க மூலியமா எடுத்திருக்கலாம். ஏன்னால் அது நமக்கு என்னென்ன சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லைன்னு சொல்றாங்க, அவரும் சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் எல்லாமே இல்லை, எதுவுமே செக் பண்ணிட்டு இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ஷீஸ் நோ மோர் அப்படின்ற தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேபி இந்த விஷயத்த வந்து அவங்களோட அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்திருக்கலாம். சோ அவங்க கேட்கறாங்க ஏன் 3 hours டிலே பண்ணாரு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் கேட்கறாங்க. சோ அதற்கான காரணம் இதுவா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு யூகம் தான். பட் இந்த டாக்டர்ஸ் மட்டும்தான் என்னோட யூகம், மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா கிடைச்ச தகவலின் வைத்து நம்ம கோர்வை ரிலேட் பண்றப்போ இதுதான் நடந்திருக்க கூடும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும் நேரத்தில். இப்போ இந்த சம்பவத்துல நம்ம யாரையும் குறை சொல்றது இல்ல, யாரை யாரும் குறை சொல்றது ரெண்டுமே எடுக்கணும். முதல்ல இப்ப ஹேமாத் எடுத்துக்கோங்களேன், ஹேம்நாத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பணத்துக்காக மட்டும்தான் இந்த பொண்ணு கூட வந்து அவர் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாரா புருஷன் முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நானும் சினிமா 11 years இருக்கேங்க. சோ நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில பார்த்தும் இருக்கேன். கட்டின பொண்டாட்டியே வந்து கூட்டிக்கிட்டு ஹோட்டல் ரூம்குள்ள போவாங்க, ஹோட்டல்ல அவங்க வந்து நடிகையா இருப்பாங்க, அவங்கள வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அனுப்பிச்சுட்டு பக்கத்து ரூம் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க இவங்க. சோ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாம பணத்தை கையில வாங்கிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து இந்த இந்த ஒய்ஃபால பணம் மட்டும்தான். சோ அப்படிதான் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எதுனா செஞ்சுக்கோ, எனக்கு தேவை பணம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த மாதிரி ஆண்களும் இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஆனால் இப்ப ஹேமந்தோட கேரக்டர் பத்தியும் நம்ம தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பாக்குறப்போ அந்த மாதிரியான ஒரு ஆளா இவர் இருப்பாரோ இருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதம் ஏற்படுது நமக்கு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா சண்டை ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது, அடிதடி பிரச்சனை ஏற்படுது, சண்டை போடுகிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவும் மீறி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும்குள்ள ஒரு டீப் லவ் இருந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து முழுக்க முழுக்க அடிதடி சண்டை இந்த பொசஷன்ஸ் ஃபைட்டு இதனால மட்டுமே அந்த ஆண் இப்படி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா பொண்ணு கூட இருக்க மாட்டான், பிச்சுட்டு போயிடுவான். பட் அப்படியே தெரியல இந்த விஷயத்த பாக்குறப்போ ரெண்டு பேரும் என்னதான் அடிதடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீப் லவ் இருந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க தெளிவா தெரியுதுங்க. ஆனால் சில இடங்கள்ல இது ஹேம்நாத்தை பத்தி விசாரிக்கிறப்போ அவரு பண்ண தவறு நிறைய சொல்றாங்க, அவருடைய முன்னாடி இருந்த வாழ்க்கை ப்ரீவியஸ் லைஃப், நம்ம பர்சனல் போக வேண்டாம் விஷயத்தை பத்தி. பட் நிறைய பேரை ஏமாத்தி வந்து அவரு பணம் வாங்கியிருக்க விஷயம் இதெல்லாம் நிறைய சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல அவர் மேல மிகப்பெரிய தவறு இருக்கு என்னன்னா காலில இருந்து உழைச்சிட்டு வந்திருக்கா, இந்த இடத்துல வந்து திருப்பி இந்த பிரச்சனை எஸ்கேட் பண்ணி நான் பிரச்சனையை வளர்க்கணுமா, பசமா படுத்து தூங்கட்டுமே, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் பொறுமையா இருந்திருக்க வேண்டும்.
ஏன்னா காலில இருந்து உழைக்கிறவங்க டயர்டா இருப்பாங்க நமக்கு தெரியும். அந்த லைட்ஸ், அந்த ஒரு ப்ரெஷர், அந்த ஒரு ஷோ, அந்த ஒரு தலைவலி எல்லாமே நமக்கு புரியுது. சோ அந்த இடத்துல அவர் சண்டை போட்டிருக்க கூடாது, பிரச்சனை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறது நிச்சயமா மாறுபட்ட கருத்தே இல்லை. அவர் பக்கம் தப்பு கண்டிப்பா இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ரெண்டாவது இந்த நடிகையை எடுத்துக்கலாமே, சித்ராவை எடுத்துக்கலாம். நடிகைகளுக்கு வந்து ஏன் இந்த விஷயம் வேணும் அப்படிங்கறத பத்தி நான் திருப்பி திருப்பி நான் இங்க ரிப்பீட் பண்ண விரும்புறீங்க. நேற்று வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் ஏன் வேணும் அப்படிங்கறத பத்தி. இப்ப யாரு கேட்க முடியும்? அவங்களாம் யாரு கேட்பாங்க? மேனேஜரியா இல்ல அசிஸ்டன்டியா? ஒரு மேனேஜரையும் அசிஸ்டன்டையும் இந்த விஷயத்தை பத்தி தேவனவங்க கேட்டாங்கனால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னா மேடம் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் குறைஞ்சி வா போன் பேசுவாங்க, சித்ரான் பேசுவாங்க, அப்புறம் வாடி போடி பேசுவாங்க. அப்ப கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுப்பாங்க, கொஞ்சம் உள்ள வருவாங்க, பெட்ரூம்ல வருவாங்க, எல்லா விதமும் நடக்கும் அப்படிங்கறது நடிகர்கள் கண்டிப்பா தெரியும். அப்போ யாரோ ஒருத்தவங்க தேவை அவங்களுக்கு, இது எல்லாத்தையும் அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறையறதுக்கும் ஒரு ஆள் ரொம்ப நம்பிக்கையா, அவங்களுடைய உடம்புக்கும் நம்பிக்கையான ஆளா இருக்கணும், உடம்புக்கு நம்பிக்கையான ஆளா இருக்கணும், அவங்களுடைய மனசுக்கு நம்பிக்கையான ஆளா இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல இதுக்கு மட்டும் இல்லாம தன் மேல வந்து அதீத அன்பு காட்டுற ஆளாவும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் அந்த லைஃப் பார்ட்னர். சோ ஒரு நடிகை பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு அவங்க கூட பழக எல்லாத்தையும் அவங்க பெருசா சிரிச்சு பேசுவாங்களா பண்ணுவாங்க தவிர அந்த டூ மச் பர்சனல் அப்படின்னு பாக்குறது வந்து லைஃப் பார்ட்னர் மட்டும் தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நடிகை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க யாட்டை கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தா லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். தனக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் தேவைப்படுதுன்னு அவர் மட்டும் தான் அதை சொல்ல முடியும். சோ அதன் அடிப்படையில தான் அவங்க அந்த அதீத அன்பை எதிர்பார்த்து, பாசத்தை எதிர்பார்த்து, ஒரு லைஃப் பார்ட்னர் அண்டர்ஸ்டாங்க எதிர்பார்த்து இந்த மாதிரி ஆளை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் அந்த தேவைகளை அவர் பூர்த்தி பண்ணணும், பக்கம் அன்புகளை அன்பை காட்டணும், இன்னொரு பக்கம் இவருடைய பொசிசிவ்யும் அவங்க ஃபேஸ் பண்ணணும், இவரை விட்டு கொடுக்க முடியாம அவங்க தடுமாறிக்கணும், அம்மா விட்டு கொடுக்க முடியாம தடுமாறிக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கையில தான் அவங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. பட் இதுக்காக அவங்க அந்த முடிவு எடுத்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது. இது வந்து இந்த காரணத்தால மட்டும்தான் அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போயிருக்க வாய்ப்பு நமக்கு தெரியுது. சோ என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தவன், என்னை பத்தி புரிஞ்ச ஒருத்தவன் என் அன்பும் காட்டணும், பாசமும் காட்டணும், இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அதுதான் அந்த லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு ஒரு குவாலிட்டி, அதுதான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க தப்பு நம்ம சொல்லவே முடியாது. அடுத்தது அந்த பொண்ணோட அம்மா. அதாவது நமக்கு தெரியும் ஜென்ரலா வந்து ஒரு பொண்ணும் மாப்பிளையும் உள்ள சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படிங்கறத மீறி இப்ப எல்லா உலகத்துல எல்லா அம்மாப்பும் அப்படிதான் இருக்காங்க. இந்தியாவுக்குள்ள சொல்ல வரேன், பொண்ணு அப்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, நிம்மதியா இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கறத மீறி உங்ககிட்ட நீ கண்ட்ரோல வச்சுக்கோ, பினான்சியலா உங்ககிட்ட இருக்கட்டும், பணம் உங்ககிட்ட இருக்கட்டும், நாளைக்கு அவன் விட்டுட்டு போனா கூட உங்ககிட்ட ஹோல்டு இருந்தாதான் அவன் திருப்பி வருவான், இல்ல உங்ககிட்ட ஹோல்டு இருந்தா நீ பொழைச்சிக்க முடியும், உனக்குன்னு சொத்து இருக்கணும், உனக்குன்னு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், உனக்குன்னு பணம் இருக்கணும் அப்படின்றத அதிகமா சொல்லி கொடுத்து சென்ட் ஆஃப் பண்ற வளர்க்கிற தாய்மார்கள் ரொம்ப ஜாஸ்தி நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு. இப்ப என்னன்னா அதே மாதிரிதான் இவ சேஃப்டி நினைக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணு சேஃப்டி இருக்கணும், இந்த பொண்ணு வேணும், இந்த பொண்ணோட சேஃப்டி தான் பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. பிளஸ் ஆனால் இந்த மாதிரி விஷயம் சித்ராக்கு தேவைப்படுற விஷயத்த போய் அம்மா கிட்டயும் அப்பாட்ட கேட்க முடியாது. சோ அது வந்து வாய்ப்பும் கிடையாது. சோ யாரு கேட்க முடியும்? புருஷன் கேட்க முடியும். சோ அதனால ரூல் அவுட். இவங்களை பொறுத்த அளவுக்கு எல்லாமே வாழ்க்கையில மட்டும் வச்சுக்கணும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதனால ஒரு பாயிண்ட்ல வந்து இவன் பிசினஸ் பண்ணலன்னு தெரியுது, தெரிஞ்சவனே இவங்க கிட்ட போடுற சண்டை போடுறாங்க, வேணாங்கிறாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. இவன் முடியல, ஏன்னா இவங்க ஷீ இஸ் எமோஷனலி கண்ட்ரோல்டு, கண்ட்ரோல்டு அண்ட் எமோஷனலி கன்வின்ஸ்ட் ஆல்சோ. சோ இதுவும் இந்த இடத்துலயும் இவங்க தப்பு நம்ம சொல்ல முடியாது, அம்மா தப்பு சொல்ல முடியாது. வேற யார் தப்பு சொல்ல முடியும்? ஷோ பண்ணவங்களையா? ஏன்பா ஜோடி டான்ஸ் போட்டிங் ஷோ பண்ண தப்பு சொல்ல முடியுமா? நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு நடிகையினாலே பொது சொத்து நினைக்கிறாங்க, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நினைக்கிறாங்க. அப்ப நீ வந்து என் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டா நான் தான் எல்லாமே, நான் சொல்றேன் செஞ்சுட்டு நீ போயிட்டே அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க நம்மளுடைய கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா. ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது ஆக்ட்ரஸுக்கு வந்து இது பண்ண வேண்டாம், அது பண்ண வேண்டாம், இது செய்ய வேண்டாம், இவங்க வேண்டாம் வெறுப்பு, இவங்க மேரேஜ் ஆனவங்க, இந்த மாதிரி தேவையில்லாம நம்ம வந்து கமிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் வந்து டிஆர்பி பார்க்காதே, மக்கள் பார்க்க மாட்டானே. இப்போ ஒரு ஷோல வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஆக்டர் ஹீரோ ஹீரோன்னு டான்ஸ் ஆடுறாங்க வந்து அதான் பாக்குறதுக்கு மக்கள் ஆர்வப்படுறாங்க. ஆ டான்ஸ் ஆடுனா ஆர்வப்பட மாட்டேங்கிறாங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ குறை நம்ம அங்கேயும் சொல்ல முடியாது. ஸோ இதை குறை யாருன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த இடத்துல. ஆனால் மக்களோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஹேமத் அரெஸ்ட் பண்ணப்பட்டார், தென் விடுவிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு முக்கியமான விஷயம் நாங்க பதிவு பண்ண விரும்புறோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் கேட்கறாங்க இந்த மாதிரி அந்த கார் வந்து மினிஸ்டர் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நாங்க டாக்குமெண்ட்ஸ் எங்க கிடைச்சது, அந்த கார் இவங்க பேர்ல வாங்கப்பட்டிருக்கு, லோன் போட்டுதான் வாங்கப்பட்டிருக்கு இந்த கார், இவங்க தான் சொந்த காசுல வாங்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மினிஸ்டர் வந்து 80 லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுக்கற அளவுக்கு போறாருன்னா நம்ம லோன்ல வாங்கி கொடுக்க மாட்டாரு, கார் மொத்தம் வாங்கி கொடுத்துருவாரு. ஒண்ணு. ரெண்டாவது, கார் வாங்கி கொடுக்கற அளவுக்கு அவருக்கு வந்து க்ளோஸா ஒரு ஹீரோயின் இருக்குன்னு நினைக்கிறாருனால் அவருடைய கண்ட்ரோல்ல வச்சுக்க நினைப்பாரு.
ஹேம்நாத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே விட்டுருக்க மாட்டார் ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிறவர். சோ இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, இதுல தேவையில்லாத வந்து ஒரு ஒரு கான்ஸ்பிரசி. கார் இவங்க உடச்சுதான் வாங்கினாங்க. இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, எப்படி இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல வந்து இவ்வளவு பணம் சம்பாதிச்சாங்க, எப்படி சாத்தியம் கேட்கறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சு சொல்லிக்க விரும்புறாங்க, சித்ரா அவர்கள் இப்ப ஜென்ரலா மீடியாவே எடுத்துக்கலாமே, மீடியாவை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து இப்ப சன் மியூசிக் எடுத்துக்கோங்க. உதாரணம் சொல்றேன், சன் மியூசிக்ல வந்து அங்க ஒர்க் பண்ற ஆங்கர்ஸ் அந்த விஜேஸ் பாத்தீங்கன்னா, அவன் சன் மியூசிக்ல சம்பளம் கம்மி தான், ஆனால் அந்த ஃபேமை வச்சு வெளியே ஈவெண்ட்ஸ்க்கோ இல்ல வெளியே ஈவெண்ட் வெளியே ஷோ வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கோ இல்ல வெளியே நீங்க வேற ஏதாவது ஒரு சீஃப் கெஸ்டா போறதுக்கோ அவன் வாங்குற பேமெண்ட் ரொம்ப 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 அதிகம். இப்போ நீங்க இதே மாதிரி சீரியல பாத்தீங்கன்னா, சீரியலை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் எந்த ஆர்டிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ராதிகா மேடம் தான் அதிகமான சம்பளம் பர் டேக்கு, ஏன்னா அவங்க ப்ரொடியூசர் வேற. சோ மத்த எல்லாருக்குமே கம்மி தான் சம்பளம். சோ ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றப்போ ஒரு மாசத்துக்கு மிஞ்சி போனா 10 நாள் ஷூட் தான் இருக்கும். பட் மத்த நாட்கள் எனக்கு தெரிஞ்சு சித்ராவர்களை வந்து பர்சனலா நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு ஷோ அவங்க ஹோஸ்ட் பண்றாங்க, ஒரு 2 hours ஷோ ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதற்கு அவங்க வாங்குற சம்பளம் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். சோ 5 lakhs வரைக்கும் அவங்க பேமெண்ட் வாங்குறாங்க ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றதுக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, யாரோ ஒருத்தவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்க ஒரு நாளைக்கு 3 இடத்துல ஷோ பண்ணிட்டு இருப்பா சித்ரானு, அப்ப கால்குலேட் பண்ணிக்கானுங்க, 3-5 லட்சம் ரூபாய். சோ இவங்க உயிரோட இருந்திருந்தாங்க இப்போ அப்படின்னா இந்த கடன் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க, இன்னும் அடைச்சிருப்பாங்க மொத்த கடனையும் அவங்க. சோ அவங்களுடைய சம்பாதனை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சீரியல்ல வர சம்பாதனை மட்டும் அவங்க சம்பாதனை கிடையாது, வெளியே ஷோஸ் பண்றது, ஈவெண்ட்ஸ் பண்றது, ஹோஸ்ட் பண்றது, சீஃப் கெஸ்டா போறது, இதெல்லாம் தான் அவங்க பெரிய சம்பாதனை ஆக்சுவலா. சோ மடிப்பாக்கத்துல வீடு வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க, திருவாமையில லேண்ட் வாங்கிக்கிறதா சொல்றாங்க, பிசி லேண்ட் வாங்க சொல்றாங்க, திருவாமையில ஃபிளாட் வாங்கிதா சொல்றாங்க, ஒரு ஆடி கார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு டாப் லெவல் இருக்கு ஆக்டர்ஸ்க்கு. சோ ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் தான் இதெல்லாம். எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க இந்த மாதிரி நீங்க அவங்க வந்து உலகத்துல இப்ப இல்ல, உலகத்தை விட்டு போயிட்டாங்க, தேவையில்லாம நீங்க அவங்க தப்பா நீங்க பிரதிபலிக்கிறீங்க, தப்பா அவங்க கேரக்டர் பிரதிபலிக்கிறீங்க, கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அவங்க சொல்லிக்க விரும்புறாங்க, நான் ஒரு பத்திரிக்கையாளர், ஒரு பத்திரிக்கையாளரை பொறுத்த அளவுக்கு என்ன விஷயம் என்ன தகவல் கிடைக்கோ தகவல் தான் பரிமாறிக்க முடியுமே தவிர உங்க ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நான் நல்லதாக கெட்டதாக மாத்தி மாத்தினு பேசக்கூடாது, பேசவும் முடியாது. சோ தகவல் கிடைச்ச வச்சா நான் பேச முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், கேரக்டர் எங்க அசாசினேட் பண்றேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு விஷயம் பாக்கணுங்க, இவங்க என்ன பொறுத்த அளவுக்கு இவங்க குடிக்கிற சிகரெட் இவங்க குடிக்கிற தண்ணிலயோ சிகரெட்லயோ கஞ்சாலையோ இவங்க கேரக்டர் இல்ல, கேரக்டர் இருக்குன்னு நம்பவே இல்லை. ஒரு விஷயம் நீங்க பாக்கணும், அந்த ஹேம்நாத்துடைய ஃப்ரெண்டு அவர் பேட்டி கொடுக்கறப்ப பார்த்து சொல்றாரு, சித்ரா வந்து எந்த பழக்கமும் இல்லாதவ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாரு. இன்ஃபேக்ட் அவங்க 4 பேரும் அந்த அவங்க அந்தருடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்ல போனப்போ அந்த இடத்துல கூட தனக்கு எல்லா பழக்கமும் இருந்தும் ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு, அவங்களுடைய மனைவி இருக்காங்க, அந்த இடத்துல நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீசென்டா அந்த இடத்துல எந்த பழக்கத்தையும் தொடாம அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அப்ப அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு தான் அர்த்தம், எப்படி தப்பான கேரக்டர் நீங்க சொல்ல முடியும்? இல்ல யாருக்குமே, இன்ஃபேக்ட் அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாத உண்மைகள் விஷயங்கள் புருஷனுக்கு தெரியும். சோ இந்த பொண்ணு வந்து தான் புருஷனுக்கு முன்னாடி மட்டும் எல்லா பழக்கத்தையும் நான் வச்சுக்க ஆசைப்படுறேன், இதே பழக்கம் இது இந்த கேரக்டர் டிசைன் டிஃபைன் பண்ணாது, இதே பழக்கம் எனக்கு தேவைப்படுது, என் ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்க்கும் தேவைப்படுது, ஆனால் என் புருஷன் மட்டும் தான் நான் வச்சுப்பேன், வெளியாளருக்கு நான் பிரகடனப்படுத்திட்டு இருக்க மாட்டேன், 10 மணி நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற இந்த பொண்ணுடைய கேரக்டர் தங்கமான கேரக்டர் தான். இது அசாசி நான் சொல்லவே மாட்டேன். சோ பாக்குற நேயர்களுக்கு வேணா இது புதுசா வித்தியாசமா தெரியல. ஒரு விஷயம் தெரிஞ்சு தெளிவாக சொல்லிக்க விரும்புறேங்க, சினிஃபீல்ட்ல இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸ் வாழ்க்கையும் எல்லா செலிபிரிட்டிஸ் வாழ்க்கையிலும் ஒரு வினோதம் இருக்கும், விசித்திரம் இருக்கும். ஆனால் பாத்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது பெரிய விஷயமா, பயங்கரமான விஷயமா, அவ்வளவு வினோதமா அப்படின்னு தான் எல்லாரும் பார்க்க நினைக்கிறீங்க. அப்படிதான் ஒரு புரியாத புதிராக தான் நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த விஷயத்த. சினிஃபீல்டு இருக்கிற எங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் தான். ஸோ எல்லா செலிபிரிட்டிஸ் வாழ்க்கையிலையும் ஒரு புதிரும் இருக்கு, அந்த புதிர் புரியாத புதிராக தான் இன்னமும் இருந்துகிட்டே இருக்கு. அது தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னால் சில பேருக்கு அதை ஏற்றுக்க முடியும், சில பேர் ஏற்றுக்கு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கும். ஸோ புரியாத புரித்து புதிர் புரியாத புதிராக இருந்துட்டு போயிடணும், அதுதான் பெஸ்ட். நன்றி, வணக்கம்.